நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. சில திவ்ய சக்திகளை பற்றி சொல்லுகிறேன். அந்த யோகம் ஆழ்நிலை பயிற்சியால் பெறலாம். மனிதனின் உடம்பிலே ஒரு சூட்சம உடம்பிருக்கிறது. அதன் உள்ளே சக்தியின் ஏழு முக்கிய நிலைகள் உண்டு. அனைத்துக்கும் முதலானது மூலாதார சக்கரம். இது ஆசன வாய்க்கும் குறிக்கும் இடையே உள்ளது. இந்த சக்கரம்தான் குண்டலினி சக்தியின் இருப்பிடம். இந்த குண்டலினி சக்தியின் உள்ளடக்கமாக மூலசக்தியும் அமைந்திருக்கிறது. இந்த மகாசக்தியை எழுப்புதலும் தடுத்து கட்டுப்படுத்தலும் யோக நிலையின் குறிக்கோள். இந்த மூலாதார சக்கரம்தான் மனித உடலின் ஆதாரமாகும். ஆகையால் இதை மூலாதார கமலம் என்கிறார்கள். இதில் பிரதி தத்துவம் முனைப்பாய் இருக்கிறது. இந்த மூலாதார கமலத்தை தியானம் செய்தால் நல்ல எழுத்தாற்றலும் பேச்சு திறனும் நல்ல உடல் நலமும் பெற முடியும். இரண்டாவது சுவாதிஷ்டான சக்கரம். இது குறியின் மூலப்பகுதியில் இருக்கிறது. இதிலே ஜலத்தத்துவம் இருக்கிறது. இதை தியானிப்பதால் பக்தி ஆரோக்கியம் பிரபுத்துவமும் ஏற்படுகிறது. மூன்றாவது மணிப்பூரக சக்கரம்.
இது நாபிப் பகுதியில் அமைந்திருக்கின்றது. இதிலே அக்னி தத்துவம் மிகுந்திருக்கின்றது. இதை தியானிப்பதினால் நல்ல உடல் நலம், நிறைந்த செல்வம், அத்துடன் உலகை ஆளும் திறனும் அழிக்கும் திறனும் வசப்படும். நான்காவதாக வருவது அநாகத சக்கரம். இது இதய கோயிலுக்குள் அமைந்திருக்கிறது. இதிலே வாயு தத்துவம் இருக்கின்றது. இதை தியானிப்பதினால் அனிமாதி சித்திகள் வசப்படுகின்றன. ஐந்தாவது விசுப்தி சக்கரம். இது கண்ட பகுதியில் இருக்கிறது. இதற்கு 16 இதழ்கள் இருக்கின்றன. இதிலே ஆகாச தத்துவம் இருக்கிறது. இதை தியானிப்பதினால் மனிதன் முதுமையை, மரணத்தின் பிடியை வெல்லலாம். அடுத்து ஆக்ஞா சக்கரம். இது புருவ மத்தியில் இருக்கிறது. இதற்கு 2 இதழ்களே இருக்கின்றன. இந்த 2 இதழுக்கு மத்தியில் ஒளிவட்டமான ஓங்கார வடிவில் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் இந்த முக்கோண மண்டலத்தில் பிரம்மா, விஷ்ணு, சிவனும் இருக்கிறார்கள். இதே ஆக்ஞா சக்கரத்தின் மேலே இடை, பிங்கலை மற்றும் சுஷும்ன என்ற 3 நாடிகளும் சந்திக்கும் இடங்கள் இருக்கின்றன. உண்மையில் இதுதான் திரிவேணி தீர்த்தம். இந்த ஸ்தானத்தில் வாயுவின் செயல்பாடு முடிந்து விடுகிறது. இங்கிருந்துதான் ஓங்கார தத்துவம் தொடங்குகிறது. திவ்ய நாதத்திற்கும் இதுதான் இருப்பிடம். இந்த ஸ்தானத்தில் சாதகனுக்கு ஜோதியின் தரிசனம் கிடைக்கிறது. இதுதான் உண்மையில் சாதகனுடைய ஜீவாத்மாவின் பிரதிபலிப்பு. தியானத்தின் மூலமாக இந்த தாமரையில் திவ்ய ஜோதியை தரிசித்த பிறகு யோகத்தின் பலனை அடையலாம். அந்த யோகி பிரகிருதியின் பிடியிலிருந்து விடுதலை பெற முடியும். இதற்கு அடுத்து வருவது சகஸ்ரார சக்கரம். 1000 இதழ்கள் கொண்ட தாமரை பிரம்ம ரந்திரத்தின் மேல் மகா சூனியத்தில் இருக்கிறது. இந்த 1000 இதழ் தாமரையின் கர்ணிகைக்கு மத்தியில் ஒரு சக்தி மண்டலம் இருக்கிறது. இதன் மத்தியில் ஒரு தேஜோபிந்து இருக்கிறது. அதன் ஒளி கோடி சூரிய பிரகாசத்தையும் மிஞ்சக்கூடியது. இந்த ஒளிமயமான பிந்து அறியாமை என்ற இருட்டை அழிக்கும் சூரிய வடிவமான பரமாத்மா. பகுதி பகுதியான இதன் பிரிவுகளை தனித்தனி பெயரிட்டு அழைக்கிறார்கள். பயிற்சியின் பயனாய் இந்த பேருளியை தரிசிக்கும் பேற்றினை பிரம்ம சாட்சா்காரம் என்கிறார்கள். இதில் சூட்சம சக்திகள் அனைத்தும் இணைந்த இடமாக இருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சில முக்கியமான குறிப்புகளை சுருக்கமாக சொன்னேன். யோகத்தின் மூலமாக இந்த சக்கரங்களை மேலே எழுப்ப முடியும். இந்த சக்தி கேந்திரங்கள் செயலாற்ற எழுந்தால் மனிதனுக்குள்ளே இருக்கும் சக்திகள் செயலாற்ற தொடங்குகிறது. அதன் விளைவால் ஒருவன் ஒரு இடத்தில் அமர்ந்து வெகு தூரத்தில் இருப்பவைகளையும் காணலாம். மிக தொலைவிலிருந்து வரும் ஓசைகளை கேட்கலாம். மனிதன் இங்கேயே அமர்ந்து கொண்டு எங்கோ இருக்கின்ற யோகியர்களை பார்த்து பேசலாம். குருதேவா, தாம் சொன்னீர்களே, யோக சக்தியினால் இன்னொரு இடம் சென்று இன்னொரு யோகியுடன் நேருக்கு நேர் பேசலாம் என்று. இதன் கருத்து, நாம் நமது இந்த உடலோடு இன்னொரு இடம் செல்ல முடியும் என்றா? முடியாது. பஞ்சபூதங்களால் படைக்கப்பட்ட நமது இந்த ஸ்தூல உடல் படைப்பு இலக்கணங்களை மீற முடியாது. அதன் இயல்புக்கு எதிராக நடக்கக்கூடாது. பிறகு இந்த உடலுக்குள் பூரண யோக சக்தி விளையாடுகின்றது. அது ஸ்தூல உடலை உதறிவிட்டு
தன் இஷ்டம் போல் சூட்சம உடலை தாங்கி நினைத்த இடத்திற்கு செலுத்துகிறது. இப்போது அதையும் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். மாதா சரஸ்வதியின் ஆணைக்கிணங்க நாளை உங்களுக்கு இதை கற்றுத்தருகிறேன். சொல்லு கண்ணா, சூக்ஷம உடம்புடன் எங்கோ இருக்கிற இடத்துக்கு செல்லலாமா? குருதேவர் அப்படித்தானே சொன்னார். கண்ணா, பயிற்சியால் நீ பெற்ற சக்தி மட்டுமிருந்தால் எனக்கும் குருதேவர் பாசமோடு அதை பரிந்தளித்திருந்தால் உன்னை போலவே என்னப்படி யாத்திரை செல்வேன்? என்னப்படி எங்கே செல்ல? என்னப்படி பெற்றோரை பார்க்கத்தான். என் பெற்றோர்கள் காலை எழுந்தவுடன் தயிர் கடைவார்கள், கடையும் போது வெண்ணெய் எடுப்பார்கள். நான் தினமும் அங்கு சென்று வெண்ணெய் தின்பேன். ஆசை தீர தின்ற பிறகு நான் இங்கு திரும்பி வந்து விடுவேன். சூக்ஷம தேகத்தில் போவதினால் அவர்கள் பார்க்க இயலாதே, மெல்ல வந்து விடுவேன். அதனால் அவர்களுக்கு உண்மை தெரியாது. ஆஹா, எத்தனை உயர்ந்த காட்சி! மாதா தயிர் கடையும் போது அங்கு போய் குறும்புக்கார பிள்ளை பக்கத்தில் அமர்ந்து வெண்ணையும் இனிப்பும் திருடுவது. இல்லை, இனிப்பு இல்லை. இனிப்பு வாங்க சக்தி இல்லை. ஏழை பெற்றோர்கள். ஹா, சில நாள் என் தந்தையின் எஜமானர்கள் ஏழை என்று இனிப்பு தருவார்கள். என் பெற்றோர்கள் அதை எனக்கு தருவார்கள். சரி நண்பா, நான் அப்படி போகும்போது உன் கிராமத்திற்குள்ளேயும் செல்வேன். உன் பொருட்டு நீ விரும்பும் வெண்ணெய் எடுத்து வருவேன். சொல்லும் போதே இனிக்கிறது. அம்மா விழிப்போடு இருப்பாள். போனால் ஜாக்கிரதையாக பார்த்தியடு. என் அம்மா உன்னை பார்த்தாலானால் தடியெடுத்தடிப்பாள். உன் பயத்தை விடு நண்பா, பதுங்கி வெண்ணெய் திருடுவது கண்ணன் கற்ற கலை. கிருஷ்ணா, பலரமா, சுதாமா, வணக்கம். குரு மாதா, நீண்ட ஆயுள் பெற வேண்டும். ஆசிரமத்துக்கு விறகு கொண்டு வருவது உங்களுடைய பொறுப்பு. காட்டுக்கு சீக்கிரம் செல்ல வேண்டும். ஆகாசத்தில் மேகம் திரை போடுகிறது, அதனால் மழை வந்தால். மாதா, முதலில் நீங்கள் சொன்னபடி பானையில் தண்ணீர் ஊற்ற வேண்டும். அதற்காக வேறொருவனை அனுப்புகிறேன். நீங்கள் இப்போதே புறப்பட்டு போங்கள். இருட்டிக் கொண்டு வருகிறது. சீக்கிரம் போய் திரும்புங்கள். குரு மாதா, ஆசிரமத்துக்கு தண்ணீர் நிரப்ப பல்ராமண்ணா இங்க இருக்கட்டும். விறகு வெட்ட நானும் சுதாமாவும் செல்கிறோம். சரி, போய் வா. விறகெடுப்பதற்கு வெகு தூரம் போய்விடாதீர்கள். உங்களுக்கு தெரியாதா மாதா? சொல்லு. ஆசிரமத்தின் அருகாமையில் எந்த மரத்தையும் வெட்டக்கூடாது மாதா. குருதேவர் சொல்லியிருக்கிறார், பச்சை மரங்களை அழித்து அடுப்பெரிக்க கூடாது என்று. காய்ந்த மரங்களை வெட்டுங்கள் என்றார். கடும் புயல் வீசி விழுந்த மரங்கள் இருக்கும், அவைகளை எடுக்கிறேன். பொறுப்பு உணர்ச்சியில் பயங்கரங்களில் சிக்காதே. பொழுது சாயும் முன் வந்துவிடு. இதோ இதை போகும்போது எடுத்துக்கொண்டு போ. இதை பத்திரமாக நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். பசி எடுக்கும்போது தின்னுங்கள்.
குரு மாதா, பை சற்று கிழிந்து போயிருக்கிறது. இந்த கடலையை சுதாமாவின் பையில் போடுங்கள், பிறகு நான் வாங்கிக் கொள்கிறேன். சரி அப்பா, அப்படியே செய்கிறேன். இந்தா. புலி வந்தால் என்ன அச்சம் எதற்கு? புலி வந்தால் என்னவா, தின்று விடாதா? சுதாமா, பக்கத்தில் நான் இருக்கின்றேனே. உனக்கு தெரியாது, உனக்கு முரட்டு துணிச்சல். ஆம், துணிச்சல் தான். புலியிடம் இருந்து தப்பிக்க ஒரு உபாயம் இருக்கிறது. என்ன? ஒரு மரத்தில் ஏறிவிடு. ஏனென்றால் புலிக்கு மரத்தின் மேல் ஏற தெரியாது. சரி கிருஷ்ணா. அதுவும் மழைக்காக ஒதுங்கி இருக்கிறது போல இருக்கிறது. கேலி பேசும் நேரமா? அது விஷப்பாம்பாயிற்றே, கடித்தால் அப்போது சாவது யார்? சுதாமா, நானும் இங்கிருக்கிறேன், என்னை மட்டும் அது கடிக்காதா? ஆபத்து என்பதே உனக்கு ஒரு விளையாட்டு. நான் பயப்படுவதை பார்த்தது என்னை கடித்து விட்டால்? சரி சரி,
நீ பயப்படாமல் இரு, நான் அதை போகச் சொல்கிறேன். ஏ நாகதேவதா, என் நண்பன் உன்னை கண்டு பயந்து விட்டான். நீ உடனே வேறு மரத்திற்கு போய்விடுவது நல்லது. அன்பு தோழா, ஆபத்தில் உதவினாய், இறங்கி போய் ஓய்வெடுப்போமா? நண்பா, உன் கையில் மந்திர சக்தி இருக்கிறது. என்னை புகழாதே, நாகத்தையும் வசப்படுத்தும் சக்தி பிரேமை. பிரேமை இருந்தால் காட்டு மிருகங்களும் நமக்கு நண்பர்கள்தான். பிரிய நண்பா, என்னை பொறுத்தவரை பகைமையே இல்லை, எனக்கு விரோதியும் இல்லை. உண்மை பிரேமைக்கு நான் அடிமை, ஒரு உயிரையும் வெறுப்பதில்லை. அச்சமகற்றி அஞ்சாமல் இரு. கடித்து தின்கின்ற ஓசை வருகின்றதே, எனக்கில்லையா உனக்குத்தானா? கிருஷ்ணா, நடுங்கும் குளிரில் பற்கள் வடவடவென்று. ஆஹா, உனக்கும் குளிர் எடுக்கிறதா? ஆமாம், தாங்க முடியவில்லை. ஓ, பொறுக்க முடியவில்லை. எனக்கும் தான், குளிருக்கு ஏதாவது தின்றால் இதமாக இருக்கும். குருமாதா கொடுத்த கடலையில் என் பங்கைத்தா, என் பங்கைத்தா சுதாமா? கிருஷ்ணா, ஏது கடலை? உன்னிடம் முடி போட்டு தந்தார்களே. பொய் பேச வேணா கிருஷ்ணா, பொய் பேசி பழக்கமே இல்லை. கடலை இருந்தால் இந்த மரத்தில் ஏறும் போது கீழே விழுந்திருக்கலாம் அல்லவா? ஓ, இதை எதிர்பார்க்கவே இல்லை. உனக்கும் இல்லை, எனக்கும் இல்லை, யாருக்கும் இல்லை. இனிமேல் என்ன செய்வது? என்ன செய்வது? பிராமண பிள்ளை பட்டினி கிடக்கிறேன். சுதாமா, கிருஷ்ணன் இருக்கும் போது ஒரு ஜீவன் பட்டினி கிடக்க விடுவேனா? இன்று நிலை அதுதானே. இந்த மரத்தில் பறித்து தின்ன பழம் கூட இல்லை. மறந்தே போய்விட்டேன் சுதாமா, என்னிடம் கூட கொஞ்சம் கடலை இருந்தது. உண்மைதானா கிருஷ்ணா? ஏது கடலை? உனக்கு பசி பொறுக்காதில்லையா? முன்பொரு நாள் விறகு வெட்ட வந்த நேரத்தில் குருமாதா எனக்கு கடலை தந்தார்கள். அதை முடிந்து வைத்ததை மறந்தே போய்விட்டேன். இந்தா எடுத்துக்கொள், இரண்டு கை நிறைய வைத்திருக்கிறேன். எடுத்துக்கொள், சீக்கிரம் சாப்பிடு. அட, என்ன இது? இரண்டு கையில் உள்ளதும் உனக்குத்தான். இது போதும் எனக்கு. உனக்கு சாப்பிட? பொய் சொல்லுவேனா? பசி இல்லை எனக்கு. எடுத்துக்கொள் சுதாமா, உனக்குத்தான். இல்லை, எனக்கும் பசி இல்லை. இதோ
மற்றவருடைய பங்கை நீ சாப்பிடுவதே இல்லை. எடுத்துக்கொள். வேண்டாம் கிருஷ்ணா, வேண்டாம் கிருஷ்ணா. மாட்டேன் என்று ஏன் சொல்லுகிறாய்? என் மனசாட்சி உறுத்துகிறது. நாவின் சுவை நட்பை மறந்து விட்டது. பொய் சொல்லி ஏமாற்றி விட்டேன் கிருஷ்ணா, பொய் சொல்லி ஏமாற்றி விட்டேன். குருமாதா கட்டித்தந்தார்கள் சுயநலம். உன்னை விட்டுவிட்டு நான் தின்றேன், மூடி மறைத்தேன். என்னை மன்னித்து விடு கிருஷ்ணா, என்னை மன்னித்து விடு, மன்னித்து விடு கிருஷ்ணா. அட, நட்பு என்று வந்த பிறகு மன்னிப்பு கேட்கலாமா? மன்னிப்பை எதிர்பார்க்குமா நட்பு? மன்னிப்பை எதிர்பார்த்தால் மெய்யான நட்பேது, நேசங்களேது? சுதாமா, என்னை ஏமாற்ற உனக்கு பூரண உரிமை உண்டு. நான் ஏமாறுவது உனக்கு லாபம் என்றால் அதையே செய். என் நண்பனுக்காக நான் ஏமாந்தேன் என்றால் அவமானம் இல்லை. உண்மை நட்புக்கு அது விலை என்று நினைத்து சோகத்தை சுகமாக ஏற்றுக்கொள்வேன். என் தோழனின் குறையை சிரித்துக் கொண்டே நான் ஜீரணிக்காதிருந்தால் உண்மை நட்பை எப்படி வளர்ப்பது? மீண்டும் ஒரு முறை மன்னிப்பு கேட்டு உன் நண்பனை புண்படுத்தாதே. வேதமேது நமக்குள் மனதில் உள்ள குறைகளை, மாசுகளை இனி மறந்துவிடு. உடல் இரண்டு, உயிர் ஒன்று, மறக்காதே. இருவரும் நண்பர்கள். அவதார கிருஷ்ணன் பூமிக்கு வந்தால் ஆசிரமம் எங்கும் சுத்தம் செய்தார். பூஜைக்கு மலர்கள் சித்தம் செய்தால் வேள்விக்கு வேண்டிய வேலையும் செய்தார். செடிகளுக்கெல்லாம் தண்ணீர் ஊற்றி சத்தையுடன் கண்ணன் பாலை கறப்பான். இரவினில் குருவுக்கு காலை பீடிப்பான். என் முகம் கோணாமல் கண்ணன் நடப்பான். விக்ஷாம் தேஹி, விக்ஷாம் தேஹி. பிரம்மச்சாரிகளே, இன்று தாமதித்து வந்தது ஏன்? அம்மா, இன்று ஆசிரமத்தை பெருக்கி சுத்தம் செய்தோம். அதிகமான வேலை, அதனால் நேரமாகிவிட்டது. அம்மா, உங்களை காக்க வைத்தது பிழை, அதற்காக மன்னியுங்கள். தாமதித்தது தப்பில்லையே. என் மனதிற்குள் ஒரு வேதனை இருந்தது. தினமும் ஆறிப்போன உணவு தருகிறேனே என்று அதனால் வருத்தமாகவும் இருந்தது. அந்த ஒரு நினைப்பிலே நீங்கள் சீக்கிரம் வந்தால் சூடாக தர விரும்பினேன். இதோ மூடியே வைத்திருக்கிறேன். பிரியமாய் செய்த இனிப்பும் உண்டு. இனிப்புமா? மூவருக்குமா தாயே? ஆ, திருப்தியாக நீங்கள் சாப்பிடுவதற்காக பக்குவமாய் இனிப்பும் செய்தேன். இந்தாருங்கள், இதெல்லாம் உங்கள் மூவருக்கும் தான். இப்போதே சாப்பிட வேண்டும். சூடாக சுவையாக தந்திருக்கிறேன். இல்லை அம்மா,
அப்படி செய்வது சரியல்ல. ஏன்? ஆசிரமத்து கட்டுப்பாடுகள் கிடைக்கின்ற பிக்ஷையை குருவின் முன் அர்ப்பணம் செய்வது, அப்புறம் அவர் பங்கிட்டு தருவார். அது மட்டும் எங்களுக்கு. கவலைப்படாதீர்கள், உங்கள் குருதேவருக்கும் பங்கு கொடுக்க வேண்டும் அல்லவா? இதோ இதை அவருக்காக கொடு. மைந்தா, இன்னும் இருக்கிறது ஒரு ஆசை. திருப்தியாக மூவரும் சாப்பிட வேண்டும். இல்லை மாதா, ஆசிரமம் அனுமதிக்காது. ஏன் இந்த கடுமையான கட்டுப்பாடு? பசி எடுக்கும் இளம் பருவம், வீட்டையும் மறந்து இவ்வளவு கஷ்டம் எப்படித்தான் சமாளிப்பீர்கள்? அம்மாவை பற்றிய நினைவு வரும் அல்லவா? வித்தை கற்றுக்கொள்வது என்பது தவம் போன்றது. தவம் என்பது கட்டுப்பாடு மிகுந்தது. தாங்கள் கவலைப்படாதீர்கள், எங்கள் குருமாதா அன்பிலும் அரவணைப்பிலும் ஒரு குறைவும் வைக்கவில்லை. தாயே, வருகிறோம். வீடோடி வாழுங்கள். இந்த பிள்ளையின் முகத்தை மறக்கவே முடியாது. எனக்கு ஆசை, என் பிள்ளை போல இவனை வளர்க்க வேண்டும். இன்னொரு பிள்ளை வரும்போது அம்மா அண்ணன் நிலை என்ன? இவன் வந்தால் என்ன? உன் அண்ணனுக்கு அழகான ஒரு தம்பி கிடைப்பான். நீ தின்பதை நான் பார்க்கவில்லை என்று நினைத்தாயோ? இல்லை இல்லை, தொட்டு கூட பார்க்கவில்லை. இதோ பொய் பேசுவது பாவம் தானே? பிராமண பிள்ளையை பசியோடு வைப்பதும் பாவம் தானே? நான் உன்னை பசியோடு வைத்தேனா? வேற என்ன? அந்த தாய் அன்போடு தந்தாளே, திருப்தியாக தின்னுங்கள் என்று. அப்போது நீ ஆசிரமத்து கட்டுப்பாடுகளை சொன்னாய். அதை மீறினால் குருதேவர் உண்மை அறிந்தால் விளைவு என்ன? குருதேவருக்கு யார் போய் சொல்லுவார்? தினமும் கிடைப்பதை தருகிறேனே, அதுபோல் இன்றும் நான் தருகிறேன். நீ மட்டும் குருவுக்கு சொல்லாமல் இருந்துவிடு. சுதாமா, நான் உன்னுடைய நண்பன். நட்புக்கு இலக்கணம் என்ன சொல்கிறது என்றால், ஒரு நண்பனின் தவறை வெளிப்பட பேசாதே என்று. குருவிடம் சொல்ல மாட்டாயே? சொல்ல மாட்டேன். அப்படியானால் என் பங்கை தின்னவா? தின்னு பார்க்க கூட மாட்டேன். Thank you.
இதோ இது உனக்காக கிடைத்த பிக்ஷை அல்லவா குருமாதாவுக்கு தந்துவிடு எப்படி சொல்லுவேன் நண்பன் என்றால் நீ அல்லவா உங்களுக்கு சூட்சம தேகத்தில் யாத்திரை செய்கின்ற நுட்பங்களை கற்றுத்தரப்போகின்றேன். இது ரகசிய பயிர்முறை. நமது ஸ்தூல உடம்பினை ஒரு இடத்திலே விட்டு செல்ல வேண்டும். சென்ற பிறகு திரும்பும் போது நமது சூட்சம உடம்பு மீண்டும் இந்த ஸ்தூல உடம்பில் புகுந்திட வேண்டும். அதற்குத்தான் இந்த ஏற்பாடு. நம்முடைய ஸ்தூல உடம்பு பாதுகாப்பில் இருக்க வேண்டும். இல்லையென்றால் ஏதோ ஞாபக மறதியில் இதை பிணமென்று நினைத்து அழித்துவிட்டால் மிகப்பெரும் பிரச்சனையாகிவிடும். ஆகையினால் இந்த குடிலுக்கு நான்கு புறமும் திரை போட்டு மூடினேன். வெளியிலிருந்து இந்த குடிலுக்குள் நடப்பதை பார்க்க முடியாது. குருமாதாவும் வெளியே காவல் இருக்கிறார். இந்த யோகத்தை உறுதியுள்ளவர்கள், தகுதியுள்ளவர்கள், ஒழுக்கம் சிதறாதவர்கள்தான் செய்ய முடியும். இதன் சக்தி மகத்தானது. ஆர்வம் உள்ளவர்கள் சாதிக்கக்கூடியது. பயிற்சி தரும் குருவை பொறுத்தது ஏற்கும் மாணவனின் வெற்றி. சாதனையிலே சிக்கல் எழுந்தால் குருவே தான் பெற்ற தபோபலத்தின் சக்தி வழங்கி சீடனுக்குள்ளே சக்தியை செலுத்த முடியும். அதனால் சீடனுக்குள்ளே யோக நிலையின் அனைத்து சக்தியும் சித்தியும் அந்த கணமே நிரம்பிவிடும். நான் இப்போது அவ்வாறே செய்யப்போகிறேன். அதுதான் மாதா சரஸ்வதி எனக்கிட்ட ஆணை. பயிற்சி தர வேண்டியதை மறக்க மாட்டேன். கற்றதை உனக்கு அர்ப்பணிப்பேன். ஹே மகாகால உத்தம யோகருக்கெல்லாம் மூலகுருவே பரமேஸ்வரனே, பிறவிகள் தோறும் இந்த எளியவன் கொண்ட பக்தியை செய்த தவத்தின் பலனை இப்போது என் இரு சீடர்களுக்கும் சமர்ப்பிக்கிறேன். ஹே மகாயோகி, அன்பே வடிவமானவனே, இந்த இருவருக்கும் யோக நிலைகளின் எல்லா நிலைகளையும் நுட்பங்களையும் வழங்கி அருள வேண்டும். Thank you.
நாம் எங்கே செல்கிறோம்? இமயமலையை பார்க்க 12 நாட்களாய் பத்ரி நாராயணனை தரிசிக்கவில்லை. அந்த குறைதீர அங்கே தரிசனத்துக்கு செல்லுகிறேன். பத்ரி நாராயண ஸ்தலத்தில் அத்தியாத்மிக சக்திகள் நிரம்பி இருக்கின்றது. அங்கே ஆன்மாவுக்கு ஞான பக்குவம் ஏற்படுகிறது. செல்வோம். சந்நிதி ஆன்மீக சாதனையாளருக்கு ஆற்றல் மிக்க இடம். அதனால்தான் மாபெரும் சித்த யோகியர், மகாத்மாக்கள், தேவதைகள், தூய பக்தர்கள் இந்த புனிதமான பத்ரி வனப்பகுதியில் நிலையாக தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கண்ணுக்கு தெரியாத நுண்ணுடலில் வாழ்கிறார்கள். அதனால்தான் சூட்சம உடலில் நாம் இங்கு வரவில்லை என்றால் அவர்களை தரிசிக்க முடியாது. அந்த மகத்தான உத்தமர்களுக்கு, நுண் உடலாக இருப்பவர்களுக்கு இது வாழும் இடம். அந்த புனிதர்களை வணங்குவோம். மனிதனாய் தரையில் வந்தது, கர்வம் எங்குமே தலை நிமிர்ந்தது, ஆடல் பாடல்கள் எங்கும் நிகழ்ந்தது, தெய்வ பெண்களின் தீப அஞ்சலி, திசைகள் எங்குமே இரவில் பேரொளி. Krishna